ஜனவரி 1st, 2021 நாங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் எங்க சேனல்ல. அது என்ன வீடியோன்னா 2021 முதல் ஆப் ஒரு வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோக்கு கீழே எங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட் என்ன, நாங்க அதுக்கு கொடுக்க போற ரிப்ளை என்ன, அத பத்தான இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ கட்டாயமா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஆயிருக்கும். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், இது ஒரு மிஸ்டர் டெக்கி வீடியோ. மிஸ்டர் டெக்கி என்ன, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை கதைக்கிற மாதிரி ஒரு ஷோ தான் மிஸ்டர் டெக்கி. நாங்க பிளான் பண்ணிக்கிற எப்படியும் ஒவ்வொரு வீக்கும் ஒன்ஸ் அ வீக் ஒரு வீடியோ எங்களோட சேனல்ல வரும். அது என்ன டே சொல்ல தெரியா, எங்களுக்கு பாசிபிளான டைம்ல ஒரு வீடியோ வர மாதிரி நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். செய்வோம், அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்க ஏழுமான்னு சொல்லி ஏழுமா இருந்தா கட்டாயம் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வீடியோ எங்களோட சேனல்ல வரும். மிஸ்டர் டெக்கி என்ற பேர்ல ஒரு ஷோ. சோ அன்னைக்கு என்ன கமெண்ட் வந்துருச்சு என்ன, எங்களுக்கு 2021 ஜனவரி 1st, 2021 முதல் ஆப்பு என்று சொல்லி வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு கீழ ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்டா, எங்களுக்கு போன் இல்லாம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க. அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எங்களுக்கு லேப்டாப்லயும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு மெசேஜ் கீழே போட்டிருந்தாரு. அது சரியா இல்லையா என்று பாப்போம். அவர் என்ன சொன்னாருன்னா, வாட்ஸ்அப் வெப் என்று ஒரு வாட்ஸ்அப் வெப் என்று ஒரு ஆப்ஷனை பத்தி சொல்லியிருந்தோம். அது என்னண்டா, உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல யூஸ் பண்ணணும். ஒன்னு உங்களோட வெப் ப்ரௌசர்ல போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸ்டர்னலா ஒரு சாஃப்ட்வேர் உங்களோட பிசியில இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஓகே ரைட், இப்ப நாம பார்ப்போம் எப்படி நாங்க வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணோம். இப்ப நான் யூஸ் பண்ற வெப் ப்ரௌசர் என்னண்டா, கூகுள் க்ரோம். ஓகே, கூகுள் க்ரோம் நான் யூஸ் பண்றேன். கூகுள் க்ரோம்ல போயிட்டு என்ன செய்யணும்டா, வாட்ஸ்அப் வெப் என்ன சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா ஒரு வெப்சைட் ஸ்டார்ட்ல வரும். அந்த வெப்சைட்ல வெப்சைட்டுக்குள்ள போங்க, வாட்ஸ்அப் வெப் whatsapp.com. ஓகே, இப்போ எங்களுக்கு ஒரு வெப்சைட் லோட் ஆயிருக்கு. அந்த வெப்சைட்ல மூணு ரூல்ஸ் மாதிரி, அதுல என்ன சொல்லிக்கிறா, ஓபன் வாட்ஸ்அப் ஆன் யுவர் ஃபோன். ஓகே, அப்ப எங்களுக்கு இதுலேயே விளங்கெடுத்து போயிருக்கு. என்னது, எங்களுக்கு கட்டாயம் போன்ல வாட்ஸ்அப் பீக்கணும். அப்படி போன்ல வாட்ஸ்அப் இருந்தா தான் எங்களுக்கு லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ எங்களுக்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம். சோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருந்திருக்கும். என்ன செய்யணும்னா, நீங்க உங்களோட போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் எடுத்து அதுல மெனு மெனுவண்டா ரைட் சைட் டாப் கார்னர்ல ஒரு மூணு டாட் இருக்கும். அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணா உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. நான் ஆண்ட்ராய்டுல சொல்றேன், ஆண்ட்ராய்டுல என்னடா ரைட் சைட் டாப் கார்னர்ல மெனு இருக்கிற அது வந்து மூணு டாட், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப் வெப் பண்ணுங்க. அப்ப உங்களோட கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஒரு கியூஆர் ஸ்கேனர் வரும். அதுல எங்களுக்கு தந்திக்கிற இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணினா உங்களோட போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் அப்படியே உங்களோட பிசி வந்து இல்லாட்டி உங்களுக்கு இந்த ப்ரௌசர்ல. ரெண்டாவது மெத்தட் என்னண்டா, உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வெப் என்ற விஷயத்த டவுன்லோட் பண்ணலாம். வாட்ஸ்அப் டவுன்லோட் அடிக்கும், அடிச்சா டவுன்லோட் வாட்ஸ்அப் ஒரு வெப்சைட் இங்க காட்டுது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா வரும் உங்களோட விண்டோஸ் இருந்தா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் என்று வரும். இல்லாட்டி உங்களோட மெக்கோஎஸ் நீங்க ஒரு மெக் பாவிக்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு மெக் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். ரைட், டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுவோம். அதுல சேம் விஷயம் தான், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணினா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணு, அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு ஒரு தெளிவா விளங்கடிக்கலும், எங்களுக்கு போன் இல்லாம எங்களுக்கு லேப்டாப்லயோ பிசிலயோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, இது முதலாவது விஷயம். ரைட், பட் இதுல நிறைய ரெண்டு மூணு டிஸ்அட்வான்டேஜ். அது என்னன்னா, போன்ல நீங்க பாவிக்கிற சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வெப்ல யூஸ் பண்ணல. உதாரணத்துக்கு நீங்க ஸ்டேட்டஸ் போடுறீங்க, அந்த விஷயம் இதுல போடலாம். ரைட்டா,
அதோட வந்து என்ன சரி நீங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் யார் யார் பார்த்த என்ன உங்களுக்கு போன்ல பார்க்கலாம் அது இதுல பாக்கலாம் அப்படி சரி டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் வெப் என்றதை யூஸ் பண்றதுக்கு உங்களோட போன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், சேம் டைம் உங்க லேப்டாப்லயோ பிசிலயோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு பிரச்சனையை நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபோனோட தேவை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக விளங்குற மாதிரி இருந்தீங்க, அப்படி இருந்தால் கரெக்டாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப் வெப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வர முடியும் நினைக்கிறீங்களா கரெக்டாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட மற்ற வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.